வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3 4 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுருக்குக பாருங்கள். 2a+3b+4c ((4a²+9b²+16c²)-6ab-12bc-8ca). ரெண்டாவது பாருங்கள், x-2y+3z (x²+4y²+9z²)+2xy+6yz-3xz). இதை நம்ம சுருக்கணும். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, (x+y+z)((x²+y²+z²)-(xy-yz-zx) (x²+y²+z)-3xyz. இதுதான் ஃபார்முலா, சரியா? அதாவது புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இதை இடது பக்கம் கொடுத்துருப்பாங்க, இதை வலது பக்கம் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்காக மாற்றி எழுதியிருக்கேன், ஈஸியாக இருந்ததாக எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த கேள்வி எடுத்து எழுதுங்க. 2a+3b+4c ((4a²+1b²+16c²)-6ab-12bc-8ca) இப்போ பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் என்ன செய்வேன், நான் பார்க்க வேண்டாம். இதை மட்டும் நம்ம பார்த்து xyz மதிப்பு எடுத்துக்கலாம். எக்ஸோட மதிப்பு 2a, ஒய்யோட மதிப்பு 3b, இசட்டோட மதிப்பு 4c. அப்படியே இதை பிரதிட வேண்டியதான். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 2a+3 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3b+3 ப்ளஸ் இசட் இருக்கா, இசட்டுக்கு பதிலாக 4c+3. அதுக்கடுத்தது ஃபார்முலா இருக்கிற -3, எக்ஸுக்கு பதிலாக 2a, ஒய்க்கு பதிலாக 3b, அது இசட்டுக்கு பதிலாக 4c, சரியா? 4c சுருக்கிடலாமா? பாருங்கள், 2 3, அப்போ 2 3 தடவை எழுதணும். 2 × 2 × 2, 2 × 4 4 × 8. a³, a³ தடவை எழுதி பார்க்கணும், a³ ப்ளஸ் 3 × 3, 3 3 தடவை எழுதி பார்க்கணும், 3 × 3 × 3, 3 × 9 9 × 9 = 27. 27 b³, b³ தடவை எழுதி பார்த்தா b³ ப்ளஸ் 4³, 4 3 தடவை, 4 × 4 × 4, நாங்கள் 16, 16 நாங்கள் 64, c³, சரியா? இந்த மைனஸ் அப்படியே வந்து முதல்ல நம்பரை பெருக்குங்க. 3 2 பெருக்குனா 6, 6 3 பெருக்குனா 18, 18 4 பெருக்குனா 72, 18 4 பெருக்குனா 72. இந்த ஏபிசி அப்படியே வந்துடும். இதான் என்னது, நமக்கு தேவையான மதிப்பு, சுருங்கிய மதிப்பு. இப்போது அப்படியே ரெண்டாவது எடுத்து எழுதுவோமா? ரெண்டாவது பாருங்கள் என்ன இருக்குது, (x-2y+3z)((x²+4y²+9z²)+2xy+6yz-3xz) எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், இதே ஃபார்முலா தான், இந்த மேலே இருக்கல இதே ஃபார்முலா தான். பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான், ஒய்க்கு பதிலாக -2y, இசட்டுக்கு பதிலாக 3z. இதில் பிரதிட்டுக்கலாமா? பாருங்கள், இது ரெண்டும் சமம், அதாவது இடது பக்கம் சமமாக அப்போ இந்த வலது பக்கம் இருக்க மாதிரி நம்ம பிரதிட்டு சுருக்குனா போதும். ஈக்குவல்டு பாருங்கள், எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் ((3) ப்ளஸ் ஒய் பாருங்கள், ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது, -2y((3) ப்ளஸ் என்ன இருக்குது பாருங்கள், (z)(3), இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3z((3). ஃபார்முலாவில் இருக்கிற -3 அப்படியே வந்துடும். எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, ஒய்க்கு பதிலாக -2y, இசட்டுக்கு பதிலாக பாருங்கள் இசட் தானே இருக்குது, இசட்டுக்கு பதிலாக 3z, சரியா? இப்போ சுருக்கிடலாம் பாருங்கள், (x)³ எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -2 3 தடவை எழுதி பெருக்கணும், -2 × -2 × -2, என்ன வரும், -ஐ -ஐ ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸை -ஐ -ஐ மைனஸ், அப்போ மைனஸ் தான், இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ -ஐ ப்ளஸ்ஸும் பேருனா மைனஸ் தான் இந்த இடத்துல வரும். 2 × 4 4 × 8 ((y³), ஒய்யை 3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா (y³) ப்ளஸ்
மூணின் அடுக்கு மூணு, மூணின் அடுக்கு மூணா மூணை மூணு தடவை எழுதி பாருங்க. மும்முனா ஒம்பது, ஒம்பது மூணா இருபத்தி ஏழு, இசட்டின் அடுக்கு மூணு. அதுக்கடுத்து பாருங்க, மைனஸை மைனஸை பாருங்கனா ப்ளஸ், சரியா? முயரெண்டா ஆறு, ஆறு மூணா பதினெட்டு, மைனஸ் மைனஸ் பெருங்க ப்ளஸ்ஸு நம்பரை பெருங்க, மூணு இரண்டையும் பெருங்க ஆறு, ஆறு மூணையும் பெருங்கனா பதினெட்டு. எக்ஸ் ஒய் இசட் இதான் என்னது நமக்கு தேவையான விடை, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.